ரோட்டு ஃபுல்லா தண்ணி வண்டி போக முடியல. வீட்டுல சொந்த போட் இருக்கு, சரி போட்ல வரலாம் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது. இந்த கௌரி வந்து நம்ம சின்ராஸ் கையிலேயே பிடிக்க முடியாதுங்கிற கதையா? இந்த வருஷ கடைசின்னு வந்துட்டா போதுங்க, நம்ம சென்னை கையிலேயே பிடிக்க முடிய மாட்டேங்குது. ஆத்துல போக வேண்டிய தண்ணியெல்லாம், ரோட்ல போக ரோட்ல போற தண்ணியெல்லாம், வீட்டுல போக வீட்டுல இருக்கிற சாமான எல்லாம் தண்ணியோட தண்ணியா போக ஒரே கூத்தா இருக்கு. இப்படி இக்கட்டான சில சம்பவங்கள் நடக்கும்போது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்குது. ஆனா ஏதோ ஒரு டைம் ஆனா பரவாயில்லைங்க, ஐயோ இப்படி ஆயி போச்சேன்னு உட்காந்துடுதுல. ஆனா இது ஓயாம வந்துட்டு இருக்குது. இதனாலேயே சில மக்கள் இனி இது வரும்போதுல உட்காந்து கவலைப்பட்டுக்க முடியாது, உனி இதை வச்சு ஃபன் பண்ண வேண்டியதுதான், ஜாலி ஆயிட்டாங்க. அப்படி சில மக்கள் பண்ண நக்கல் விஷயங்களை தான் நாம வீடியோல பார்க்க போறோம். கர்ம கர்ம நேரம் பார்த்தாலும் நொசநொசனும் பேஞ்ச மணியுமா இருக்கே அந்த மானம் கெட்ட மலை. கண்ணே கனியே உன்னை கைவிட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது அந்த கேமராமேன் மேல் சத்தியம். எனக்கு மாப்பிள வெள்ளம் வந்துருச்சு கல்யாணத்தை நிறுத்திடலாமா? ஐயோ அது கூட வருஷ வருஷம் வருது. ஆனா இந்த பொண்ணு விட்டோம்னா அடுத்த பொண்ணு எந்த வருஷம் வரும் யாருனாலுமே சொல்ல முடியாது. அதனாலயே நம்ம மாப்பிள என்ன பண்ணிட்டு, அப்படியே வெள்ளம் வந்தாலும் சரி இல்ல போற வழியில பள்ளம் வந்தாலும் சரி நான் இந்த கல்யாணத்தை பண்ணியே தீருவேன், சென்னை வெள்ளத்துக்கு மத்தியில பண்ணின ஒரு திருமணம் தான் இது. ஏயோ மாப்பிள அந்த ஆண்டவனா பார்த்து உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த, அப்படி இதைவே காரணமா வச்சுட்டு எஸ்கேப் ஆகிறது விட்டு போட்டு வெள்ளத்துல இருந்து தப்பிச்சு கிணத்துல போய் விழுந்துட்டே. ஐயோ சரி நடந்தது நடந்து போச்சு எல்லாம் நல்லா இருங்க, அப்படியே அடுத்த வருஷம் வெள்ளத்துக்கு பிரசவ வலி வர மாதிரி பாத்துக்குங்க. மதமே நான் பிரிந்தது போதும்னு பாட்ட போட்டுடுவோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒருத்தர் ஏமாந்து பொண்ணு கொடுக்க வந்திருக்கான், அதை வாழ்க்கிட்டு போ கெடுக்கிறாத. மே மாசம் அடிக்கிற வேலைக்கு பிளாக் தண்டர் போயிட்டு வருவா இல்ல ஒன்றரா போயிட்டு வருவோம்னு பார்த்தோம்னா இந்த கொரோனானால எங்கேயும் போக முடியாம கடைசியில வருஷ கடைசிக்கு தான் வந்து நிக்கிறோம். வருஷ கடைசி வந்துட்டாதான் ஒட்டுமொத்த மேகமும் சென்னைக்கு மேல வந்து சீலிங் பேன் மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருமே. இனி எதுக்கு ஊரு டூர் போய் 5,000-10,000 செலவு பண்ணிட்டு இருக்கா? நம்ம ஊரே தண்ணி எல்லாம் நிரம்பி ஒரு தீம் பார்க் மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் இங்கே சருக்குங்கடான்னு இந்த குடும்ப தலைவர் போட்டு ஆணைக்கிறாங்க. கண்ணு கொருவண்ண கிளிக்கும் அதுக்கு ஒரு கான கோயிலே, ஒட்டுமொத்த குடும்பம் ஒவ்வொருத்தரா சறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? பார்த்து சறுக்குங்கடா, ஆர்வத்துல பாதாள சாக்கடைக்குள்ள போயிடாதீங்க. இதெல்லாம் எனக்கு சர்வசாதாரணம்டா. ஏன் தெரியுமா? எங்க தாத்தாவுக்கு தாத்தா பாட்டேன் பூட்டேன் எல்லாருமே இமயமலையில பனியில மேலையும் கீழையும் மேலையும் கீழையும் பனிச்சருக்கு விளையாடி பிரிட்டிஷ்காரன் கையால பல தங்க கோப்பைகளை வாங்கினவங்க. அந்த ரத்தம்டா இது. ஒழுங்கா எவனுமே குளிக்கிறதும் இல்ல துவைக்கிறதும் இல்ல, கேட்டா தண்ணி இல்ல தண்ணி இல்லைன்னு பஞ்சப்பாட்டு பாடி புலம்புறானு. அதே தண்ணி வந்துட்டு அதை கரெக்டா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. எதையுமே கரெக்டா யூஸ் பண்ணணுமுங்க நம்ம ஆண்டி மாதிரி. அதான் ஆத்துல ஓர தண்ணி நம்ம வீட்டு வாசல்ல ரோட்ல போகுது, இது ரொம்ப வசதியா போச்சு. எடுத்துட்டு வாங்கறது 5-6 months சேர்த்து வச்சு அழுக்க மூட்டையை அடிச்சு துவைச்சிரவனும் துவைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஆண்டி. எப்படி நம்ம ஆண்டியோட விவரம் துவைக்கிறதெல்லாம் சரிங்க ஆண்டி, ஊத்துற மலையில அதை எங்க கொண்டு போய் காயப்படுவீங்க? இதே மாதிரி விவரமா யோசிச்சு துவைச்ச துணியெல்லாம் எடுத்து அடுப்புல ஓட்டுருங்க, சட்டுன்னு காஞ்சிரு. காஞ்சவன் வந்து அயன் பண்ணி விட்டுருக்கான். வந்த வேலத்துல மிக்சி கிரைண்டர் டிவி வாஷிங் மிஷின் வடசட்டி அண்டா குண்டா லொட்டு லோஸ்குன்னு இருந்த எல்லாமே தண்ணியில வெளியே போகுது. ஆனா தண்ணி மட்டும் வெளியே போக மாட்டேங்குது. ஆனா இதுக்கெல்லாம் உட்காந்து வருத்தப்படுறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரனா? வீட்டுக்கு வெளியே ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி குதிக்கலாம்னு இருந்தேன். ஆனா இப்படி வீட்டையே ஸ்விம்மிங் பூலா மாத்தி குதிக்க வச்சுட்டு ஆண்டவான சந்தோஷத்துல பல்ட்டிக்கு மேல பல்ட்டி அடிச்சு என்ஜாய் பண்ற இந்த சென்னை வாழ் பெருங்குடி இளைஞர்களுக்கு ஒரு ஷேர் செய்து பாராட்டுங்கள் மக்களே. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? ஹையா சென்னை ரோட்டுல தான் ஹையா, நல்ல போட்டுல தான் ஹையா, நம்ம இசைஞானி மிதந்து போறாரு ஹையா ஹையா. நம்ம ஐயா இசைஞானி இளையராஜா பொதுவா அவருதான் அவருடைய மியூசிக்ல நம்மளை எல்லாம் மிதக்க வைப்பாரு. இப்ப என்னடா அவரையவே மிதக்க வச்சுட்டாங்க. ஐயா அந்த கையில டீ கிளாஸ் மட்டும் வச்சிருந்தீங்கன்னு வைங்க, ரெயின் பிளஸ் ராஜா பிளஸ் டீ சீக்வல் டு அமேசிங் மூமெண்ட் ஃபீலிங் ஒண்டர்ஃபுல்னு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சு கெத்து காமிச்சிருப்பீங்களே ஐயா. ஐயாவோட அந்த அழகான சிரிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த விழிப்புணர்வு கருத்து சுதந்திரம் என்ன சொல்லுதுன்னா, சென்னை வாழ் பெருங்குடி மக்கள் எல்லாருமே உனக்கு பைக் வாங்கிங்களோ கார் வாங்கிங்களோ அது தெரியாது, ஆனா கண்டிப்பா போட் வாங்க நவம்பர் டிசம்பர் மாசத்துல உதவே. இல்லாட்டி இப்படிதான் விறகரிக்கிறதுக்கு இருந்த மரக்கடையில எடுத்து பொறுக்கி முறுக்கி கட்டி ஓட்டோன்னு இந்த மலையில மல்லாக்கப்படுத்து இருக்கிற மக்களுக்கு மத்தியில மலையோட மலையா மக்களுக்கு நல்ல இசை மலையை பொழியணும்னு ஸ்டுடியோ நோக்கி போயிட்டு இருக்கிறவங்களை நினைச்சா எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுங்க ஐயா. கொட்டி கட்டடத்துக்கு மேல கட்டடம் ஐடி பார்க்காக கட்டி ஜீன்ஸ் டி ஷர்ட் விற்பனை அதிகப்படுத்த விட விஞ்ஞான பூர்வமா அறிவியல் அறிவோட இயற்கை சார்ந்த சில திட்டங்களை உருவாக்கி சென்னையும் சென்னை மக்களையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இடத்த கழிவுன்றது யாருன்னா நான் உங்க மோகா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, அப்படியே ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட் டபிள்யூ.